தேங்காய விலை உயர்வினால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். மக்களின் அதிருப்தி எதிர்விளைவு ஏற்படுத்தக்கூடும் என்பதால் விலையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. பருவம் தவறிய மழை, அதிக மழையால் ஏற்பட்ட வெள்ளம் போன்றவற்றால் வெங்காய உற்பத்தி பெரிதும் வீழ்ச்சியடைந்துள்ளது. ஒரு ஏக்கரில் 50 மூட்டைகள் விளைந்த வெங்காயம் தற்போது வெறும் 9 மூட்டைகள் மட்டுமே கிடைத்துள்ளது. கடும் தட்டுப்பாடு காரணமாக வெங்காயத்தின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ஒரு கிலோ வெங்காயம் 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை உயர்ந்தது. இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்த அதன் மீதான 5% இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. டெல்லி மாநில அரசு துறையின் சார்பில் வெங்காயம் கொள்முதல் செய்து குறைந்த விலையில் விற்பனையை துவக்கியுள்ளது. தமிழகத்திலும் வெங்காய விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் 80 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வெங்காயம் சற்று விலை குறைந்தது. ஆனாலும் காய்கறிகளின் விலை தொடர்ந்து உயர்ந்த நிலையிலேயே நீடிக்கிறது. விற்கிற விலைவாசி வந்து யாருமே சாதாரண மக்கள் யாருமே வாங்கி சாப்பிட முடியாத நிலைமை தான். ஒரு நாள் செலவே கணக்கு போட்டு பார்த்தா வருமானம் நமக்கு 200 ரூபாய்னா இது நமக்கு செலவு 300 ரூபாய்க்கு மேல தாண்டி வருது. அப்படிங்கும் போது சாதாரண மக்கள் இதை வாங்கி சாப்பிடவே முடியாது. குறைக்கணும், இது மக்களுக்கு ரொம்ப வயித்தறிச்சலா இருக்கு. காய்கறியே வாங்கி சாப்பிட முடியாது, வெறும் ரசமும் துவையல தான் அரைச்சி சாப்பிட முடியுமே தவிர மற்றபடி காய்கறி வாங்கி சாப்பிட முடியாது. தற்போதைய இந்த காய்கறி விலை ஏற்றத்தினால் ஒரு கிலோ காய்கறிக்கு பதில் கால் மற்றும் 1/2 கிலோ காய்கள் தான் வாங்க முடிகிறது என்று பெண்கள் கூறுகின்றனர். வெங்காயம் ரொம்ப விலைய ஜாஸ்தியா இருக்கு, அது கொஞ்சம் கட்டுப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்ற காய்கறியும் ரொம்ப கூடி போயிருச்சு. இப்பெல்லாம் பார்த்தா 3 கிலோ 4 கிலோ வாங்குறவங்க இப்ப 1/2 கிலோ 1/2 கிலோ தான் வாங்க வேண்டியதா இருக்கு. வெங்காயம் மட்டுமில்லாமல் பூண்டு, கேரட், முருங்கை போன்ற காய்கறிகளோடு புளியின் விலையும் ஏறுமுகமாகவே இருந்து வருகிறது. கடந்த சில நாட்களாக காய்கறிகளின் விண்ணை மூட்டும் இந்த விலையேற்றத்திற்கு காரணம் பற்றி கோயம்பேடு மொத்த காய்கறி வியாபாரியான சித்திக்கிடம் கேட்டபோது வெங்காயம் விளைச்சல் குறைந்துள்ள நிலையில் மத்திய அரசு முன்கூட்டியே ஏற்றுமதிக்கு தடை விதித்திருந்தால் இந்த அளவிற்கு விலை ஏறியிருக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்தார். கர்நாடகா வந்து லாஸ்ட் பொங்கல் முடிஞ்சு சீன வர வரைக்கும் சரக்கு வந்து அதெல்லாம் குறைஞ்சு போச்சு, அதனால கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா இருக்கு. மகாராஷ்டிரால வந்து ஃபர்ஸ்ட் கிராப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அது வந்து டிசம்பர்லயே ஸ்டார்ட் ஆகிறவங்க இப்போ வந்து பிப்ரவரி மாசம் 15 அப்புறம் தான் உங்களுக்கு வந்து சரக்கு நிறைய வரும். இந்த மழை வந்து மொத்தம் இந்தியாவில அடிச்சிச்சு, அந்த பக்கம் மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா ஃபுல்லா எல்லா பக்கம் அடிச்சனால தான் இந்த பாதிப்பு வந்துச்சு. மத்திய அரசு வந்து ஏற்றுமதி வந்து ஒரு 2 மாசம் முன்னாடி தடை பண்ணியிருந்தா இந்த விலை வந்து கட்டுப்படுத்திருக்கலாம் முடியும். வெங்காய விலை உயர்வு ஆட்சியையே மாற்றும் அளவுக்கு போன முன்மாதிரியை மனதில் கொண்டு விலையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது.